தமிழகத்தில் கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையையொட்டி தொகுப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பச்சரிசி முந்திரி திராட்சை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது குறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அரசாணையில் பயனாளர்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு போய் சேரும் வகையில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபது தொடங்கி பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுக்குள் முடிக்கப்படும் என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் ரொக்கத்தொகை பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தினை வழங்கி இப்பணியினை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கார்டு எடுத்து சென்று வாங்கலாம் ரேஷன் அட்டை தொலைந்தவர்கள் ரேஷன் கார்டில் உள்ள நபர்களின் ஏதேனும் ஒருவரின் ஆதார் அட்டையினை காட்டி பரிசு தொகுப்பை பெறலாம் ஆதார் அட்டை கையில் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டில் பதிவு செய்த தொலைபேசி எண்ணிற்கு வரும் ஓடிபியை சொல்லி பரிசு தொகுப்பை பெறலாம் இதற்காக உரிய பதிவுகள் ஒப்புதல் படிவத்தில் பதிவு தாளில் குறிப்பிடப்பட வேண்டும் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதும் அவர்களது கைபேசிக்கு குறுஞ்செய்தி அதாவது எஸ் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது